ஸ்பர்ஜனின் காலை தியானம், மே மாதம் 14 தேதி. எல்லையற்ற முழு அண்ட சராசரமே கிறிஸ்துவுக்கு பிதாவானவர் மூலமாக கொடுக்கப்பட்ட உரிமையாக இருக்கிறது. அவரே அது முழு சொந்தக்காரருமாக இருக்கிறவராக இருக்கிறார். அவ்விதமாக தேவனுடைய ஜனங்கள், அவருடைய மக்கள் அவரோடு கூட உடன் சுதந்திரர்களாக, சுதந்திரவாளிகளாக இருக்கிறார்கள். தங்க வாசலை கொண்ட பரலோகமும் உளையேறப்பெற்ற கற்களை கொண்ட கதவுகளும் ஜீவ தண்ணீரின் ஓடையும் அமைதியான சூழலும் சொல்ல முடியாத மகிமையையும் நம்முடையவைகளாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நித்தியமான சுதந்திரமாக இருக்கின்றன. அவருக்குரிய அனைத்தையும் தம்முடைய மக்களோடு கூட, பிள்ளைகளோடு கூட அவர் பகிர்ந்து கொள்கிறவராக இருக்கிறார். ராஜரீக கிரீடமானது சபையின் தலையாகிய கிறிஸ்துவின் மேல் இருக்கிறதாக இருக்கிறது. நாம் ராஜரீக ஆசாரியர்களாக, ராஜாக்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த மகிமையின் கிரீடமானது நமக்கும் மகிமையானதாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது. அவருடைய இரத்தத்தினால் மேற்கொண்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த காரியமானது கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திராக பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. மேற்கொள்ளும் கிறிஸ்தவனே, இதோ அவருடைய சிங்காசனம், கிரீடம், செங்கோல், அரமனை, பொக்கிஷங்கள், ராஜவஸ்திரங்கள், சுதந்திரம் எல்லாமே உம்முடையதாக இருக்கிறது. கிறிஸ்து தம்முடைய மக்களோடு கூட இந்த மகிமையை பகிர்ந்து கொள்கிறவராக இருக்கிறார். ஆண்டவரே, நீர் கொடுத்த மகிமையை அவர்களுக்கு கொடுத்தேன், நீர் கொடுத்த மகிழ்ச்சியானது என்னில் நிறைவாய் இருக்கவும், அந்த மகிழ்ச்சியானது பரிபூர்ணப்படவும் இவைகளை சொன்னேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பிதாவினுடைய முகமலர்ச்சி அவர் தம்முடைய மக்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறார். ராஜ்யத்தினுடைய மகிமையை அவர்களோடு பகிர்ந்து கொள்வது அவருக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் அவருடைய மக்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கள் அவர் வெற்றி சிறந்ததைப் போல வெற்றி சிறந்தவர்கள். அவர் சிங்காசனத்தில் மகிழ்ச்சி கொள்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் அதில் அவர்களுக்கும் பங்களிப்பு உண்டு. ராஜரீக வஸ்திரத்தில் அவர் மகிழ்ச்சி அளிக்கிறார், மகிழ்ச்சியாயிருக்கிறார். ஏனென்று கேட்டால் அவருடைய அந்த ராஜரீக வஸ்திரம் அவர்கள் மேலும் போர்த்தப்பட்டிருக்கிறது. இவ்விதமான மகிமையில் பங்கு பெறும்படியாக அவருடைய மக்களை அழைத்திருப்பது நிமித்தமாக இந்த மகிழ்ச்சி இன்னும் மேலானதாக இருக்கிறது. அதில் பிரவேசித்து என்றென்றும் அவரோடு கூட வாழுகிற மக்களாக அவர்கள் காணப்படுவதையே அவருடைய உன்னத மகிழ்ச்சியை கொண்டிருக்கிற மகிமையானது வெளிப்படுகிறது. ஆமேன்.